இரண்டு பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பா சென்னை காவல்துறை கிழக்கு மண்டல இணை ஆணையராக நிஷா மெட்ரலா அவர்கள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல தாம்பரம் காவல் ஆணையராக பள்ளிக்கரணை காவல் மாவட்ட துணை ஆணையராக இருந்த தீபா சத்யன் அவர்களும் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இந்த இரண்டு அதிகாரிகளும் அவர்கள் பணியை சரிவர செய்யாத காரணத்தினால காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நேற்று நுங்கம் வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற பாஜக ஆர்ப்பாட்டத்தின் போது 3 மணி நேரமாக போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டது. குறிப்பா நுங்கம்பாக்கத்தில் உள்ள அறங்காவல்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டார்கள். சுமார் 1000க்கும் மேற்பட்ட பாஜகவினர் வள்ளுவர் கோட்டத்திலிருந்து சாலை மார்க்கமாக முற்றுகை போராட்டத்தை நோக்கி சென்றார்கள். அப்போது காவல்துறையை தடுத்தும் அதனை மீறி அவர்கள் சென்று அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் சாலையில் அமர்ந்து அண்ணாமலை அவர்கள் தலைமையில நிர்வாகிகள் எல்லாம் தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டார்கள். இந்த நிகழ்வுகளை அவர்களை முறையாக தடுத்து நிறுத்தாதனால 3 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதாகவும், அண்ணாமலை மற்றும் உள்ளிட்ட பாஜக வரை அவர்கள் கைது செய்யப்படவில்லை என்ற ஒரு காரணத்துக்கனால திசா மித்தல் அவர்கள் தற்போது காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதே போல தாம்பரம் அடுத்த பனையூர் பகுதியில ஏ ரகுமான் அவர்களின் மறக்குமா நெஞ்சை என்ற ஒரு தலைப்புல ஒரு இசை கச்சேரியானது நடைபெற்றது. இந்த இசை கச்சேரியின் போது அனுமதி 25,000 பேருக்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில 50,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அந்த ரசிகர்கள் அதில் கலந்து கொண்டார்கள். இதனால போக்குவரத்து நெரிசல் மிகப்பெரிய அளவில் இந்த இசை சாலையில நடைபெற்றதும் இல்லாமல் பல்வேறு பொதுமக்களும் பாதிக்கப்பட்டதாகவும், உள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து தெரிவித்திருந்தார்கள். அதே போல குழந்தைகள் கூட அந்த கூட்டத்துல சிக்கி காயமடைந்ததாகவும் தகவல் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக தாம்பரம் காவல் ஆணையரக சார்பாக விசாரணைகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தான் பள்ளிக்கரணையுடைய துணை ஆணையராக இருக்கக்கூடிய தீபா சத்யன் அவர்கள் தற்போது காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு ஐபிஎஸ் அதிகாரியும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆதர்ஷ் பச்சாரா என்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர்கள் வந்து தற்போது திருநெல்வேலி சிட்டியோடைய இணை ஆணையர் எஸ்பியாக அவர் வந்துட்டு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். 3 ஐபிஎஸ் அதிகாரிகள், அதில் 2 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் காத்திருப்போர் பட்டியலுக்கும், 1 ஐபிஎஸ் அதிகாரி அவர்கள் வந்துட்டு ஏற்கனவே காலியாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்துடைய எஸ்பியாக இடமாற்றம் செய்து உள்துறை செயலாளர் அமுதா அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்.